நன்றாக இருப்பீர்கள். இன்றைய வார ராசி பலன்கள் லைவு கொஞ்சம் தாமதமாயிடுச்சு, அதுக்கு கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போது இப்போ அந்த 8ஆம் தேதியிலிருந்து ஒரு 14ஆம் தேதி வரைக்குமான வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பொதுவான அமைப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் பரவலாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அதாவது சனியோடு ராகுவோடு வந்துட்டேன் குருஜி வந்துட்டேன், சனியோடு ராகுவோடு சேராத ஒரு நிலைமையில் பொதுவான ஒரு பலன்கள் நல்லாவே இருக்கின்ற, ஆகவே அப்படி ஒன்றும் பெரிய 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய கெடுதல்கள் எதுவும் இல்லாத ஒரு நிலைமை தான் இந்த வாரமும் இருக்கும். ஆனாலும் கும்பராசியும் ஜென்மச்சனியை அனுபவித்து கொண்டிருக்கின்ற, கும்பராசியும் அஷ்டமச்சனியை அனுபவித்து கொண்டிருக்கின்ற கடகராசி அமைப்புகள் மட்டும்தான் ஒரு நிலையில் கொஞ்சம் சில பல டிஸ்டர்பன்ஸை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சரி, இப்போது 8ஆம் தேதியிலிருந்து அதாவது வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும்? முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரமும் பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கிறார். அடுத்த வாரம் அதாவது இந்த வாரத்திலேயே ஜூலை 12ஆம் தேதியிலிருந்து குருமங்கல யோகம் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு நடக்க போகுது. என்ன? ராசிநாதன் சுபத்துவத்தை அடையப் போகிறார். ஜூலை 12ஆம் தேதியிலிருந்து ஒரு 45 நாட்களுக்கு ரெண்டாம் இடத்துல குருவோட அமைப்பில் இருப்பார். ஆக இந்த வாரம் 12ஆம் தேதியிலிருந்தே மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல உன்னதமான அமைப்புகள் 7 வார காலத்திற்கு நடக்குதுன்னு சொல்லுவேன். எப்பொழுதெல்லாம் ராசி குருவுடைய பார்வையில், ராசிநாதன் குருவோட பார்வையில் இணைவில் இருக்கிறாரோ அப்போல்லாம் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு நல்லது ஏற்படும். ஏற்கனவே குரு 2ஆம் இடத்தில் இருக்கும்போது இப்போது மங்கள யோகமும் வந்து ஜூலை 12ஆம் தேதியிலிருந்து நடக்குது இல்லையா? ஆக மேஷராசிக்காரர்கள் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருவேன். எல்லாருக்கும் நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். 6, 12ஆம் இடங்களில் இவர் ராகுக்கெதுக்கள் இருக்கிறது, 11ஆம் இடங்களில் சனி இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவிலே நன்றாகவே இருக்கிறது. ஆகவே அப்படி ஒன்றும் சாதகமற்ற பலன்கள் நடக்காத ஒரு அமைப்பாகவே இருக்கும். சரி ஐயா, வார இயக்கம் சந்திரனுடைய இயக்க அமைப்புகளில் தானே இருக்குது. பார்த்தீங்கன்னா 4, 5, 6ஆம் இடங்களில் தான் இருக்கிறார். அப்போ 4, 5, 6ஆம் இடங்களை பார்த்தீங்கன்னா வளர்பிறையிலையும் சந்திரன் வந்துடுறார். தேய்பிறை அமைப்புகள் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அமாவாசை அமைப்புகளை முடித்து கொண்டு சந்திரன் அப்படியே நல்ல நிலைமையில் வரக்கூடிய அந்த அமைப்பு 4, 5, 6 அப்படிங்கிறது ஒரு நிலையில் வீடு வாகனம் போன்ற அமைப்புகள், குழந்தைகளால் ஏதேனும் ஒரு சந்தோஷ அமைப்புகள், 6ஆம் இடத்துல கடன் நோய் வம்பு வழக்குகள் அசிங்கம் கேவலம் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் என மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நிம்மதியவும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு தெல்ல தெளிவாகவே சொல்லிடலாம். சந்திரனுடைய இயக்கங்கள் வலுத்திருக்க மங்கள யோகம் இப்போது சிறப்பாக இருக்கக்கூடியது. மங்கள யோகம்னா என்னங்க? வீட்டில் இது வரைக்கும் கிடைக்காத ஒரு மங்கள அமைப்புகள், குடும்பத்தில் இது வரைக்கும் இல்லாத ஒரு நிம்மதி, காசு பண்ண அமைப்புகளில் இது வரைக்கும் இல்லாத ஒரு அமைப்புகள். இது வரைக்குமே அப்படி ஒன்றும் பெரிய பண அமைப்புகளில் எனக்கு நல்லா இல்லைங்க இந்த மாதிரியான நிலைகளில் இருந்தவர்களுக்கு கூட இப்போது ஓரளவிற்கு நல்ல வருமானங்கள் வரக்கூடிய, எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்லதொரு வாரமாகவே இந்த வாரம் இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல இருக்கும்போது அம்மாவுக்கு, ஏன்னா அம்மாவாசையிலிருந்து அப்போ தான் வெளியே வந்திருக்கிறாரு, ஆனாலும் சந்திரனுடைய சுக்கரனுடையும் புதனோடையும் சந்திரன் சேருவது என்பது ஒரு நிலையில் வேறு எந்த விதத்திலையும் கெடுதல்கள் இருக்கக்கூடாத ஒரு அமைப்பு. ஆகவே தாயாருடைய ஆதரவு ரெண்டும் கிடைக்கக்கூடிய தன்மைகள் மேஷராசிக்கார இளைஞர்கள் சிறுவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கல்வி மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்கிறது. இந்த வாரமே அப்படி ஒன்றும் பெரிய சாதகமற்ற தன்மைகளை எதுவும் தராமல் ஒரு நிலையில் நல்ல விதமான பலன்களை தரக்கூடிய அமைப்புல தான் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. சந்திராசிரமம் இந்த வாரமும் கிடையாது. ஆகவே மேஷராசிக்காரர்கள் சுறுசுறுப்பாக தங்களுடைய கனவுகள் அத்தனையும் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நல்ல வாரமாகவே இந்த வாரம் கண்டிப்பாக அமையும். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு கூட அப்படி ஒன்று பெருத்த சோதனைகள்னு சொல்ல மாட்டேன். ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார், கூடவே தனாதிபதியோடு இருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் 3, 4, 5 அப்படிங்கிற அமைப்புகளில் தான் சந்திரனுடைய இயக்கம் இருக்குது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மிகப்பெரிய யோக பலன்களை செய்வார். சந்திரனுடைய அமைப்புகளில் 3, 6, 7, 10, 11ஆம் இடங்கள் மிகப்பெரிய யோக பலனை செய்யக்கூடியது. சந்திரனே, உங்களுடைய மாரகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய 3ஆம் இடம் முயற்சி போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடிய சந்திரன் வளர்பிறையாகி அங்கே அமாவாசை அமைப்பிலிருந்து வெளியே வந்துட்ட காரணத்தினால போன வாரம் இல்லாத அளவிற்கு இந்த வாரத்திலிருந்து கொஞ்சம் தைரியங்கள்லாம் கொஞ்சம் வலுவாகவே அப்படியே எல்லாருக்குமே இருக்குங்க. போன வாரம் சில பல அமைப்புகளில் கொஞ்சம் தைரியம் இல்லாமல் இருந்தவர்கள் கூட
எதையும் ஒரு தைரியமாக சாதித்து காட்டக்கூடிய தன்மைகள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வந்துவிடும். ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் கலங்காத அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள், சிறு குழந்தைகள் பேரில் இருந்து வந்த வருத்தம், குழந்தைகளுக்கு பேச்சு வரல, குழந்தைகளுக்கு ஒரு நடை சரியில்லை, அல்லது குழந்தைகளால் இந்தந்த மன கஷ்டம், குழந்தைகளுக்கு ஒரு நிலையில் இந்த உடம்பு சரியில்லாமல் போகுது, குழந்தைகளுக்கு வேறு என்ன வரப்போகுது, இந்த மாதிரியான குழந்தைகளை பற்றிய ஒரு கவலைகள் இருந்த பெற்றோர்கள் எல்லோருக்குமே நல்ல விதமான தன்மைகள் உண்டாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இப்போ ஆடி மாதம், இந்த ஆடி மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய ஆவணி மாதத்தில் இளைஞர்கள் எல்லாருக்குமே, பருவ வயதில் இருக்கிறவர்கள் எல்லாருக்குமே திருமணம் போன்ற அமைப்புகளை உறுதி செய்யக்கூடிய அமைப்பு, ஏழாம் இடத்தை குருவாக இருக்கிறார் இல்லையா, இந்த மாதத்திலேயே, இந்த வாரத்திலேயே, இன்னும் ஒரு 4 நாட்களில் ஜூலை மாதம் 12ஆம் தேதியிலிருந்து இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே மங்கள யோகம் ஏற்படுவது என்பது ஒரு நிலையில் காதலிக்கக்கூடியவர்கள் கை கொடுக்கக்கூடிய தன்மை, அதாவது காதலன் காதலி பிரியாமல் இணையக்கூடிய தன்மைகள், புதிய காதலன் காதலிகள் வரக்கூடிய தன்மை, புதுசாக இப்போ தான் காதலிக்கிறேன் இந்த காதல் கைகூடக்கூடிய ஒரு தன்மைகள், அத்தனையும் இருக்கக்கூடிய நட்புகள் மலரக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா சில பேருக்கு வாகன யோகங்களும் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்கள் எதுவும் இல்லாமல் ஒரு ஸ்மூத்தாக சந்திரனின் இயக்கத்தின் காரணமாகவும் ராசி சுகத்துவத்தை அடைந்திருக்கிறதன் காரணமாகவும் இங்கே சுக்கிரனும் புதனும் 3ஆம் இடத்தில் சேர்ந்திருக்கிறதன் காரணமாகவும் நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பான வாரமாகவே அமைஞ்சிருக்குதுங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மிதுனம், மிதுனராசிக்காரர்களுக்கும் குறைகள் இல்லைங்க, வாரத்திலேயே 2ஆம் இடம் 3ஆம் இடம் 4ஆம் இடம்னு மிகப்பெரிய அளவில் நல்ல அமைப்பில் தான் சந்திரன் இருக்கிறார். ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இப்போ வந்து 12ஆம் இடத்திற்கு மாறப்போகிறார், மங்கள யோகத்தில் மாறப்போகிறார். அப்போ இந்த மங்கள யோகத்தில் மாறப்போகிற அமைப்புகள் என்ன இருக்கும், புதிய கடன்கள் உருவாகும், பழைய கடன்கள் அடைபடும், எதிரியுடைய தனலாபம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் வரும். 11ஆம் அதிபதி தன்னுடைய 6ஆம் வீட்டை பார்க்கிறார். கடந்த காலத்தில் கடனால் கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே அந்த கடனை அடைக்கக்கூடிய தன்மை, மாத வாடகை கட்ட முடியலைங்க, இஎம்ஐ கட்ட முடியலைங்க, ஒட்டு மொத்தமாக சேர்ந்து போச்சுங்க, இந்த மாதிரியான ஆட்களுக்கு இந்த வாரத்திலேயே மாத வாடகை இஎம்ஐ போன்றவைகளை கட்டக்கூடிய செலுத்தக்கூடிய அளவிற்கு பண வரவுகள் வரக்கூடிய நல்லதொரு வாரமாகவே மிதுனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. சந்திரன் வலுவாகவே இருக்கிறார். 3ஆம் இடம் 4ஆம் இடம் 2ஆம் இடம்னு சொல்லிட்டு தனவரவை குறிக்கக்கூடிய அமைப்புகளில் தான் மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் பெரிய அளவில் துன்பங்கள் இருக்காதுங்க. ஆனால் ஒன்று, பேசிக்கான அமைப்பில் பார்த்தீங்கன்னா செலவு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் செலவு இருந்தாலும் பரவாயில்லைங்க, எதாக இருந்தாலும் எனக்கு வருமானம் வந்து கொண்டிருக்கிறது என்கின்ற சந்தோஷம் இருக்கும். அப்படி ஒன்றும் பெரிய 6-8 அமைப்புகள் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் வலுப்பெறலை. 6ஆம் பாவகத்தை குரு பார்க்கிறார், 6ஆம் அதிபதியை பார்க்க போகிறார் என்றாலும் கூட சுபத்துவமாகி பார்ப்பது என்பது பழைய வளர்ச்சிக்கான கடன்கள்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். செவ்வாய் மாற்றத்தின் அடிப்படையில் ஏதாவது ஒரு வீடு வாங்கிறதுக்கான கடன், வாகனம் வாங்கிறதுக்கான கடன், ஒரு தொழில் அமைவதற்கான கடன் என எல்லா நிலைகளிலும் ஒரு வளர்ச்சிக்கான கடன்கள் இப்போது இருக்கும். வேலை மாற்றம் நன்றாகவே இருக்கும். திடீர்னு வேலையை விட்டுடலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து அந்த வேலையை விடுவதன் மூலமாக அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் நமக்கு வந்துடாது என்பது போன்ற வேலை மாற்ற அமைப்புகளும் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக இருக்குதுங்க. மிதுனராசிக்காரர்களுக்கு சோதனைகள்லாம் விலகிடுச்சுன்னு தான் நான் உறுதியாக சொல்லுவேன். கடந்த காலங்களில் இருந்து வந்த சோதனைகள் படிப்படியாக விலகி மெதுமெதுவாக முன்னேற்றம் என்கின்ற ஒரு நல்ல காலம், நல்ல எதிர்காலம் என்கின்ற அமைப்புகள் அடிப்படையில் நீங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் இந்த வாரம் சந்திரனுடைய இயக்கம் வளர்பிறை அமைப்பாக, தனாதிபதி தனவீட்டிலேயே இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால பெரிய சோதனைகள் எதுவுமே இப்போது மிதுனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வராது. ஆகவே வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்கொள்ளத்தக்க அளவில் தான் மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வாரமே நிச்சயமாக வரும். சிறியவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், எல்லோருக்குமே ஒரு நிலையில் ஒரு ஆனந்தமயமாக எல்லாம் நடக்கக்கூடிய விதத்தில் தடைகள் இருந்தாலும் கடைசியில் முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாகவே நல்ல வாரமாகவே அமைந்திருக்குதுங்க. மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த இப்போதைய இந்த ஞாயிறு முதல் திங்கள் வரையிலான இந்த வாரம். கடகம், கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ராசியிலேயே ஆரம்பத்திலே இருக்கிறார். இது ஒரு நல்ல அமைப்பு. அமாவாசையிலிருந்து விலகி வந்துட்டார். அமாவாசையிலிருந்து கிட்டத்தட்ட விலகி வந்திருக்கின்ற அமைப்பு ஒரு நிலையில் மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அடுத்த வாரத்தில் தான் ஆடி மாதம் ஆரம்பிக்கிறது. இதில் இன்னும் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 12ஆம் தேதியிலிருந்து மங்கள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய குரு செவ்வாய் இணைவு உங்களுக்கு நடக்குது. இது 12 ராசிகளில்
உங்களுக்கு மிகப்பெரிய யோக அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதாவது தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற ஒரு அமைப்பு இந்த வாரம், இந்த வாரத்தில் இருந்து ஒரு 45 நாட்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது. இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அமைப்பே வந்துங்க வேலை வீடு வாசலை எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நிம்மதிகளை கொடுக்கக்கூடிய தன்மை. தொழிலில் இது வரைக்கும் சிக்கல்களை வச்சுட்டு இருக்கிறவங்க, ஒரு கஷ்டகாலமாக இருக்குது, வியாபாரம் சரியில்லை, விவசாயம் சரியில்லை, தறி போட முடியல, அது பண்ண முடியல, இது பண்ண முடியல, வண்டி ஓட்ட முடியல, அதை ஓட்ட முடியல, அவரவர்களுடைய தொழில் நிலைமைகள் நன்றாக இல்லை கடகராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இது எல்லாத்துலேயும் அந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவின் மாற்றத்தினால ஒரு சின்ன நிம்மதி கிடைச்சிது. அதற்கப்புறம் 11 இடத்துல குரு வந்து மாறினார். இப்போ அந்த 11 இடத்துல தர்மகர்மாதிபதி யோகம் குருவும் செவ்வாயும் வலுத்து அமரப்போகிறது. இன்னும் கொஞ்சம் அஷ்டமச்சனையுடைய தாக்குதலிலிருந்து அப்படியே நீங்கள் வெளியே போகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இந்த வாரத்தின் ஆரம்பத்திலேயே ராசியிலேயே இருப்பது ஒரு நல்ல அமைப்பு. இரண்டாவதாக இவரே வந்து 2-3 இடங்களில் இருந்து வார மத்தியில் ஜூலை 12 தேதியிலிருந்து அற்புதமான மங்கள யோகமும் தர்மகர்மாதிபதி யோகமும் 11 இடத்துல லாபஸ்தானத்தில் ஏற்படுகிறது நல்ல அமைப்பு. தொட்டது துலங்குங்க. இந்த தொட்டது துலங்குன்ற வார்த்தையை நான் 1.5 மேலே கடகராசிக்காரர்களுக்கு சொல்லவே இல்லை. ஏன்னா அஷ்டமச்சனி, இந்த அஷ்டமச்சனி அமைப்புகள் பூச நட்சத்திரக்காரரையும் ஆயுள்ய நட்சத்திரக்காரரையும் போட்டு அப்படியே பெராண்டி எடுத்துருச்சுன்றதான் உண்மை. புனர்பூச நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடலாம். இத்தனை அமைப்புகளையும் அப்படியே ஒரு அளவிற்கு தட்டி கிட்டி காப்பாற்றக்கூடிய அளவிற்கு இப்போது கடகராசிக்காரர்களுக்கு எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. கவலைப்பட வேண்டாம். எல்லா அமைப்புகளையும் படிப்படியாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு. சொந்த சகோதரர்கள்கிட்ட இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமை, குடும்பத்தில் இருந்து வந்த விரோத போக்குகள், வேலை தொழில் அமைப்புகள் சரியில்லாத நிலைமை, தண்டச்சோறுன்னு திட்டு வாங்கிக்கிட்டு இருந்த இளைஞர்கள் எல்லாருக்குமே ஓரளவுக்கு நம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு என அனைவருக்குமே அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உபயோகமாக ஏதேனும் ஒன்று நடக்கக்கூடிய அமைப்பு, பணவரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு, வீட்டில் நிம்மதி இருக்கக்கூடிய அமைப்பு, தொழிலில் நிம்மதி இருக்கக்கூடிய அமைப்புன்னு ஒரு மாதிரியான நல்ல நிம்மதியான சூழல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு மிக அருமையாக இந்த வாரம் அமைக்குதுங்க. ஒரு 7 காலத்திற்கு இது நீடிக்கும். ஆகவே எல்லாவற்றிலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சுப மாதமாக வாரமாகவே அமைந்திருக்கிறது. அனைத்து நிலைமைகளிலும் இந்த கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஒரு நிலைமையில நல்லா இருக்குதுங்க. அடுத்ததாக சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கும் இப்போது ஒரு நல்ல பலன்களை தாங்க சொல்லுவேன். இதில் வந்து எந்த விதமான மாற்றங்களும் இல்லாத அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராஜயோக கிரகங்கள் அனைத்துமே கொஞ்சம் வலுவான ஒரு நிலைமையில் இருக்குது இல்லையா? எப்படி வலுவான நிலைமையில் இருக்குது? குரு செவ்வாய் இணையப் போகிறார்கள். இன்னும் ஒரு 4 அவர்கள் இணையப் போகிறார்கள். இது ஒரு 10 இடத்துல தசம அங்காரக அப்படிங்கிற அமைப்பில் மாறுறது மிகப்பெரிய ஒரு யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அது வந்து மிகப்பெரிய நல்லது. 10 இடத்துல எப்போவுமே தசம அங்காரகான மூல நூல்கள் மிக வலிமையாக சொல்லக்கூடிய அமைப்புகள் இந்த செவ்வாய்க்கு மட்டுமே இருக்குங்க. வேறு எந்த கிரகம் 10 இடத்துல இருந்தாலும் அது அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன்களை செஞ்சிடறதில்ல. ஆனால் செவ்வாய் வருவது மிகப்பெரிய யோகம். அந்த செவ்வாய் இப்போது அதாவது பருத்தி புடவையாய் காய்த்தது அப்படிங்கிற அளவிற்கு மங்கள யோகத்தோடு வேறு வருகிறார் இல்லையா? மிகப்பெரிய யோக பலன்கள் செய்யக்கூடிய அமைப்பு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. பட்டம் பதவி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வாரத்தின் ஆரம்பத்தில் 12 இடத்துல, 1 இடத்துல, 2 இடத்துலன்னு சந்திரனுடைய இயக்கம் சரியாகவே இருக்குது. முதல்ல ஒரு 3 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவு இருக்குங்க. 12 இடத்துல இருக்கிறார் இல்லையா? சில பேருக்கு வந்து செலவுகள் ஞாயிறு திங்கள் செவ்வாய், குறிப்பாக சொல்லப்போனால் திங்கக்கிழமையான்னு சொல்லணும், திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய இந்த 3 பயணங்களும் செலவுகளும் வீண் விரயங்களும் இருக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உங்களில் பலருக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் நடுப்பகுதி வாரம்னு சொல்லப்படக்கூடிய பிற்பகுதி வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அது ஃபுல்லாக நல்லாவே இருக்கும். ஒரு பட்டம் பதவி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், மாணவர்களுக்கு கல்வி மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு, எதிர்காலத்தில் என்ன படிக்கலாம் ஏது படிக்கலாம்ன்றதில் ஒரு தெள்ள தெளிவான சில விஷயங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் சோதனைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கிடையாது. ராசிநாதன் இப்போது 11 இடத்தில் இருக்கிறார். அடுத்த ஆடி மாதத்தில் தான் 12 இடத்திற்கு வருவார். 12 இடத்திற்கு அவர் வந்தாலும் கூட பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. ஆகவே எந்த ஒரு நிலையிலும் வார அமைப்புகள் என்பது சந்திரனுடைய இயக்கத்தை பொறுத்தது. 12, 1, 2 என எந்த இடத்துலையும் சந்திராஷ்டமம் இல்லாமல் சில பல செலவுகளை கொடுத்தாலும் கூட அதற்கேற்ப வரவுகளையும் கொடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போது அங்கே சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து விடுவதால் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் இல்லாத ஒரு சராசரி நல்ல வாரமாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க.
குறிப்பாக பெண்களுக்கு கணவரை பற்றிய ஆரோக்கியம் பற்றிய விஷயங்களில் கொஞ்சம் நல்ல தகவல்கள் கிடைக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிணக்குகள், எல்லா இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு சனி இருக்கிறார் இல்லையா, கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஒரு நிலைய அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆகவே அப்படி ஒன்றும் பெரிய கவலைகளை தர இயலாத நல்ல நிலையில தாங்க அமைந்திருக்கிறது. இந்த சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அவரவருடைய வயதிற்கேற்றார் போல இந்த வாரம் ஒரு சகஜமாக பணவரவு உள்ள அனைத்து அமைப்புகளையும் நல்லவைகள் இருக்கக்கூடிய அமைப்பாகவே ஓடிவிடும். இந்த வாரம் நல்லாவே இருக்கும், சந்தோஷமாகவே இருக்கும். கன்னி, கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார், அதுக்கப்புறம் விரயஸ்தானத்துக்கு வர்றார், அப்புறம் ராசியில் இருக்கிறார். இந்த வாரத்தில் நான் சொல்லக்கூடிய மங்கள யோகம் 9 இடத்துல நடக்குது. கன்னிராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்படியே ஒரு 5% ஐயா எனக்கு எதுவுமே நடக்கலைங்க ஐயா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறீங்க. உண்மைதான், ஜாதக தசாபக்தி அமைப்புகளின் அடிப்படையில் ஒரு பெரும்பாலான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பில் கெடுபலன்களை தடுத்து நடத்தக்கூடிய அமைப்பு கோட்சார ரீதியாக கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது. 9-11 இடங்கள் இப்போது சுபத்துவமாக இருக்கின்றன. 9-16 இடங்கள் வலுத்திருந்தாலே எப்படி சுபத்துவமாக இருக்குது? 9 இடத்துல குரு, 11 இடத்துல சுக்கரன், லாபாதிபதி லாபத்திலிருந்து தான் வார ஆரம்பிக்குது. லாபம் தரக்கூடிய அமைப்புகள், வியாபாரிகளாக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், தொழிலாளர்களாக இருக்கட்டும், சுய தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், இதுவரைக்கும் இல்லாத அமைப்புகளில் மிகப்பெரிய நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு. அதிலே இந்த சனி வக்கர பலன்னு சொல்லிட்டு ஏதாவது பயமுறுத்துவாங்க கன்னிராசிக்காரங்களை, அப்படிலாம் கிடையவே கிடையாது. வக்கரமான சனி அங்கே தான் இருக்கிறாரு, வேற எங்கேயும் போயிடலை. இந்த யூடியூப்பில் வந்து வியூஸ் வரணும் அப்படின்றதுக்காக மற்றவங்கள பயப்படுத்தி பலம் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு கண்டிப்பாக கிடையவே கிடையாது. சனி வக்கரம் எந்த மாற்றத்தையும் செய்யாது. சனி என்ன பண்ணுறாரு, வக்கரமாகி கும்பத்துக்குள்ளே தான் கிடக்கிறாரு, சார அமைப்புகளில் முன்ன பின்ன போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதற்காக அவர் அப்படியே மகரத்தில் வந்து ஜம்ப் ஆகி குதித்து வந்து விழுந்துடுறதில்ல. ஆகவே கன்னிராசிக்காரர்களாக இருக்கட்டும், இந்த 12 ராசிக்காரர்களாக இருக்கட்டும், யாருமே இந்த வக்கர சனியை பற்றி கவலையே பட வேண்டாம். சும்மா வியூஸ் போகணுன்றதுக்காக அந்த வக்கரம் இந்த வக்கரம்னு சொல்லி ஒரு மாதிரியாக ஒரு கியூரியாசிட்டியை, ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக பலன் சொல்லக்கூடிய ஜோசியன் இல்லைன்னா, கிட்டத்தட்ட 10 சேனல்களில் என்கிட்ட வந்து வக்கர பயிற்சி கேட்டாங்க, எதுலேயுமே பேச முடியாதுன்னு சொல்லிட்டேன், ஏன்னா அது உண்மை இல்லாதனால. ஆகவே கன்னிராசிக்காரர்கள் 6 இடத்தில் இப்போது இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சனி நல்ல விதமான பலன்களையே கண்டிப்பாக உங்களுக்கு தருவார் என்பது தான் உண்மை. அப்படி ஒன்றும் பெரிய அளவில் இங்கே சோதனைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்காது. லாபம் இருக்கும், அந்த லாபத்தை நிறைவாக வீட்டுக்கு கொண்டு போக முடியாமல் செலவு இருக்கும். முதல்ல 1-2 சம்பாதிக்க போகிறீங்க, அதுக்கடுத்து 1-2 செலவு பண்ண போகிறீங்க, கொஞ்சம் ஒரு டிராவல் இருக்கும், குடும்பத்தோடு எங்கேயாவது போய் ஒரு டிராவல் பண்ணிட்டு வர்ற அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அது கொஞ்சம் சந்தோஷத்தையே கொடுக்கும். இயல்பாகவே கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் புத்திசாலிங்க. இந்த புத்திசாலிங்களுக்கு இப்போ மண்டையில் இன்னும் கொஞ்சம் அறிவு வரும். ஆகவே அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. கன்னிராசிக்காரர்கள் அவரவருடைய வயதிற்கு தகுந்தார் போல நல்லவைகளை அனுபவித்து நல்ல விதமாகவே இருக்கக்கூடிய அந்தஸ்து கௌரவம் போன்றவைகள் உயரக்கூடிய, உங்களை பற்றி மற்றவர்கள் கொஞ்சம் நல்ல விதமாக யோசிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கிறது. எவர் ஒருவரும் சனி வக்கரத்தை பற்றி கண்டிப்பாக கவலைப்பட தேவையில்லாத அளவிற்கு மிகப்பெரிய யோக பலன்களை கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லா கிரகங்களும், ராஜ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய பெரிய கிரகங்கள் நல்லாவே இருக்கு, நல்லாவும் இருக்கும். ஆகவே இந்த வாரம் வந்து எந்த விதமான கெடுதல்களையும் நெகட்டிவான பலன்களையும் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாக செய்யாது என்பதை நிச்சயமாக சொல்லிடுறேன். அடுத்ததாக துலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மங்கள யோகம் 8 இடத்துல இந்த வாரம் 12 தேதியிலிருந்து ஏற்படுது. அற்புதமான வாரம்னு சொல்லுவேன், நல்ல வாரம் உண்மையிலேயே. 8 இடம் கூடுதல் சுபத்துவத்தை அடைஞ்சால் எதிர்பாராத தன லாபங்கள்லாம் வரும். அதுவும் கட்டிட தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், மருத்துவ தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், நெருப்பு சார்ந்த ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு, உணவு தயாரிக்கிறேன், இந்த கைகளில் கையேந்தி போன்னு சொல்கிறோம் இல்லையா, ஃப்ளாட் பாரத்தில் கடைகளில் வைத்திருக்கக்கூடிய எளிய வியாபாரம் பண்ணக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நன்மைகள், மாண்புகள், மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் இருந்திருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாரத்தின் ஆரம்பம், இந்த வாரம் முழுதுமே சந்திரன் 9-10-11 இருக்கிறார், 10-11-12 இருக்கிறார். 10 இடத்துலையும் 11 இடத்துலையும் 5 அவர் 6 இருப்பார். 10-11 இடங்கள் சந்திரனுக்கு நல்ல இடங்கள், வளர்பிறை நிலைமையில் வேற இருக்கிறார். தொழில் மேன்மையாக இருக்க போகுது. குறிப்பாக அந்த வண்டிகளில் வச்சு பைக்கை வச்சுக்கிட்டு வண்டி வியாபாரம் பண்ணுறவங்க, டெலிவரி பண்ணுறவங்க, இந்த ஸ்விக்கி இந்த மாதிரியான ஆப்பில் வேலை செய்கிறவங்க, எளிய நடைபாதை கடை அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், ஒரே ஒரு இயந்திர காரு பைக் ஓட்டுறவங்க, இவங்க எல்லாருமே துளாராசிக்காரங்க. இந்த வாரம் முழுவதுமே நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் வெகு தெளிவாக இருக்குது. நல்ல வருமானம் வருங்க,
ஒரு சிலருக்கு நூற்றுக்கணக்கில், ஒரு சிலருக்கு ஆயிரக்கணக்கில், ஒரு சிலருக்கு லட்சக்கணக்கில் ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல வருமானம் மிகவும் நல்லா வரப்போகுது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், அதுக்காக லாட்ரி டிக்கெட்டை போய் வாங்கிட்டு இருக்காதிங்க. ஒரு அதிர்ஷ்டம்ன்றது ஒரு ஷேர் மார்க்கெட்டு வாரி ஒரு மாதிரியான புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்தக்கூடிய தன்மைகளில் தான் வருமே தவிர எல்லாருக்குமே லாட்ரி டிக்கெட் அடிச்சிடறதில்லை. மறுபடியும் சொல்கிறேன், 99,999 பேரை, கிட்டத்தட்ட 100,000 நிகரானவர்களை ஏமாற்றி ஒரே ஒருவருக்கு கொடுக்கக்கூடியது தான் லாட்ரி டிக்கெட்டு. அதனால் அந்த லாட்ரி டிக்கெட் போன லைவில் ஒருத்தர் கேட்ட மாதிரி லாட்ரி டிக்கெட் எனக்கு அடிக்குமானலாம், துளாராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம்னா லாட்ரி டிக்கெட்லாம் அடிக்காது. ஆனால் அதற்கு நிகரான அளவிற்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் சில பல அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு நிலையில் உழைச்சதை விட கொஞ்சம் அதிகமான கூலி கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. நல்ல லாபங்கள் இருக்கும், வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற பயணங்கள் இருக்கும், பாஸ்போர்ட் போன்றவைகள். இதுவரைக்கும் யாருமே என்னை அனுப்பலைங்க, மற்றவங்க அனுப்புறது என்னங்க, நானே ஆஃபீஸில் கேட்குறேன் யாரும் எனக்கு சொல்ல மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி அனுமதிகள் கிடைக்காதவர்களுக்கு அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மை துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. வீட்டில் கூட கொஞ்சம் சந்தோஷங்கள் இருக்குங்க, ஏன்னா குடும்ப அமைப்புகள் நன்றாக இருக்கிறது. கணவன் மனைவி பிரிந்து விடலாமா என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு கூட சேர்ந்தே இருப்போம், அதுதான் நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லது என்பது மாதிரியான ஒரு புதிய ஞானோதயம் துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் விசாக நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், இந்த ரெண்டு பேருக்குமே இப்போது இருக்கின்ற குழப்பங்கள் தீரக்கூடிய தன்மைகள் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல விதமான தன்மைகள் கொண்ட அமைப்பாகவே அமைந்திருக்கிறது இந்த வாரம். 8ஆம் தேதியிலிருந்து ஒரு 14ஆம் தேதி 15ஆம் தேதி வரைக்குமான இந்த வாரம் நல்லாவே இருக்குங்க. அடுத்து விருச்சிகம். விருச்சிகராசிக்காரர்கள் ஆக ஒவ்வொன்று எங்கேயோ போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. எங்கேயோ போயிட போகிறங்கயா அப்படின்னு நினைக்காதீங்க. ராசியும் ராசிநாதனும் சுபத்துவ தன்மைகள் 12ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது. இதுவரைக்கும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் 12ஆம் தேதியிலிருந்து 7ஆம் இடத்துக்கு மாறுறார். 7 வார காலம் அங்கேயே இருப்பார், ஒரு 45 நாட்களுக்கு மேலே அங்கேயே இருப்பார். ராசியும் சுபத்துவம், ராசிநாதனும் சுபத்துவம், ஆகா எங்கேயோ நல்ல விதமான அமைப்பு. ஐயா சோம்பேறித்தனத்தெல்லாம் அப்படியே தள்ளி விட்டுட்டு அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி விருச்சிகராசிக்காரர்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ, உதாரணமாக அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன நினைக்கிறீங்களோ அவ்வளவும் நடக்குங்க. ஐயா ஐயா எனக்கு வேலை தொழிலாக வேணாம், காதல் தான் வேணும், காதல் நடக்கும், நண்பன் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும், கணவன் நல்லா இருக்கணும் நல்லா இருக்குது, மனைவி நல்லா இருக்கணும் நல்லா இருக்குது, நட்புகள் கை கொடுக்கணும் நல்லா இருக்குது, ஒன்றா இருக்கணும் நல்லா இருக்குது, எல்லா விதமான அமைப்புகளும் 7ஆம் பாவகத்தின் சுப அமைப்புகள் அத்தனையும் அப்படியே வலிமையாக செயல்படக்கூடிய மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரத்தை. வாரத்தின் மத்தியில் ராசிநாதன் செவ்வாய் மங்கள யோகத்தில் 7ஆம் இடத்தில் அமர்வதும், வார ஆரம்பத்திலேயே 9, 10, 11ஆம் இடங்களில் சந்திரன் இருக்கிறதும் நல்ல யோகங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ இப்போதைக்கு படிப்படியாக நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் விருச்சிகராசிக்காரங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. எது எப்படி இருந்தாலும் ஓரளவுக்கு மனசில் ஒரு தைரியம் வந்துடுங்க, எதையும் சமாளிச்சுக்கலாம். ஒரு வழக்கு இருக்கிறவங்க அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் வழக்கு மட்டும்னு சொல்ல, எதிரி தொல்லை இருக்கக்கூடியவர்கள், அலுவலகத்தில் இவர் இப்படி பண்ணுறாரு, ஆஃபீஸில் இது தொழிலில் இவர் இப்படி பண்ணுறாரு, வியாபாரத்தில் இப்படி பண்ணுறாரு, போட்டிகள் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. என்னதான் இருந்தாலும் கஷ்டப்பட்டு தாங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த கஷ்டப்பட்டு சமாளித்து கொண்டு இருக்கின்ற அத்தனை பேருக்குமே அந்த உழைப்பிற்கேற்றாற் போல வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய யோக அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாகவே இந்த வாரம் கண்டிப்பாக இருக்குங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நட்புகள் கை கொடுக்கும், உறவுகள் கை கொடுக்கும், புதிய நட்புகள் உருவாகும், புதிய காதல்கள், கணவன் மனைவி நன்றாக இருப்பது, முதல் திருமணம் தோல்வியுற்றவர்களுக்கு இரண்டாவது திருமணம் நல்ல விதமாக அமைவது போன்ற எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. அனைத்து விருச்சிகராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்றார் போலன்னு சொல்லிட்டுமே, 20 வயதுக்காரருக்கு ஒன்று, 60 வயதுக்காரருக்கு ஒன்றாக நடக்கிறதுனால எதை பற்றியும் கவலைப்படாமல் விருச்சிகராசிக்காரர்கள் அனைவருமே மிக நன்றாக இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் நிறைவாகத்தான் இருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இல்லாத ஓரளவிற்கு நன்றாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் தான் இப்போது தனுசுக்கு உண்டுங்க. ஏன்னா தனுசுக்கு இப்போது இருந்து ஒரு இந்த வாரத்திலிருந்து 6ஆம் இடத்துல மங்கள யோகம் ஏற்படுகிறது. ஏற்கனவே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு. இந்த அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் சனிக்கிழமையிலிருந்தே சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருது. இன்றைக்கி என்ன கிழமை நான் பேசுகிறேன், வெள்ளிக்கிழமை. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு 10:34 செவ்வாய்க்கிழமை காலையில் 7:52 வரைக்கும் சந்திராஷ்டமம். அதாவது நாளைக்கு சனிக்கிழமை
இரவு 10:34 பத்தரை மணியில் இருந்து செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு 8 மணி வரைக்குமே சந்திராஷ்டம தினங்கள் இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் வாரத்தின் ஆரம்பத்திலேயே 8ஆம் இடத்தில் அவர் அமர்ந்திருப்பது ஒரு நிலையில் ஒரு 2 கொஞ்சம் சங்கடமான அமைப்பு தான். ஏன்னா சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது அவர் வந்து வளர்பிறை நிலைமையில் இருந்தாலும் கூட ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் அப்போ தான் பௌர்ணமி அமாவாசை விட்டு வெளியில் வந்திருக்கிறார். அதனால் கொஞ்சம் கலக்க அமைப்புகள் இருக்கும். கொஞ்சம் காசு பண்ண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக தனுசு ராசிக்காரர்கள் இருக்கணும். அது எல்லாத்தையும் விட சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் அந்த காசு திடீர்னு ஒரு எஸ்எம்எஸ் வந்தது, நண்பரின் பேரில் எஸ்எம்எஸ் வந்தது, ஒரு 1000 ரூபா ஜிபே பண்ணுப்பா அப்படின்னா டப்பு டப்புன்னு எதையும் பண்ணிடாதீங்க, ஓடிபி யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு 2 நாள் மட்டும் மனக்கலக்கம் இருக்கும். இந்த 2 நாள்லேயே முடிவுகள் எதையும் எடுக்கக்கூடாது. என்ன எடுக்கக்கூடாது? ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை காலையில் தான் அவங்களுக்கு சந்திராஷ்டிரமம் விளைகிடுது இல்லையா. ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வேலை தொழில் அமைப்புகளை அப்படியே புரட்டி போடக்கூடிய எந்த ஒரு முடிவையும் எடுக்க தேவையில்லாத பண விஷயத்தில் கிரெடிட் கார்டை அப்படியே பத்திரமாக பிடிச்சிக்கோங்க. பாக்கெட்லேயே வச்சுருக்கக்கூடாது. அதை விட வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துடுங்க. அவருக்கு கொடுத்தேன், இவருக்கு கொடுத்தேன், இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று இப்படி நடந்து அதன் மூலமாக கஷ்டங்கள் வரக்கூடிய சூழல்கள், நம்ம செய்யாத தப்புக்கு நம்ம வாங்காத கடனுக்கு அவசரப்படக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதிரியான இருளான சந்திராஷ்டிரம அமைப்புகளில் தான் நடக்கும். ஆகவே பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இந்த 5 நாளும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். 5 நாளும் வருமானம் வரும். ஒரு அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒரு நண்பர் ஒருவரின் மூலமாக நல்ல விதமான ஒரு துணைகள் இருக்கக்கூடிய வருமானம் இருக்கக்கூடிய அவர் மூலமாக ஏதேனும் ஒரு நல்லவைகள் தொழில் மூலமாக நடக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் கேதுவின் ஆதிக்கம் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அந்த அமைப்புகள் ஒரு மொழி சாராத எதோ சாராத இப்போ தான் ஜஸ்ட் அறிமுகமானவராக கூட இருக்கலாம். ரொம்ப நாள் ஃப்ரெண்ட் இல்லைங்க, இப்போ தான் அறிமுகமானார், டக்குனு அவர் இடத்துல கை கொடுத்துட்டார். இந்த மாதிரியான தன்மைகள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே வாரத்தின் ஆரம்ப நாளான அந்த ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் மட்டும் சந்திராஷ்டிரம நாட்கள், செவ்வாய்க்கிழமையிலிருந்து அப்படியே படிப்படியாக நல்ல விதங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக சில விஷயங்களை தனுசு ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. மகரம், மகர ராசிக்காரர்களுக்கு ஓஹோ ஆகோன்னு தான் கண்டிப்பாக சொல்லுகிறேன். எல்லா இடத்துலையும் கவலைகள் முடிஞ்சிருச்சு. இந்த வாரத்தில் என்னென்னு பார்த்தா ஒரு 2 நாள் சந்திராஷ்டிரமமாக வரும். என்ன, செவ்வாய்க்கிழமை காலையில் 7:52 சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குது, வியாழக்கிழமை நைட்டு 8 மணிக்கு முடியுது. அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் 8 மணிக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பித்து வியாழக்கிழமை நைட்டு 8 மணி வரைக்கும், அப்போ செவ்வாய் புதன் வியாழன் இந்த 3 நாளுக்கும் கிட்டத்தட்ட சந்திராஷ்டிரம அமைப்புகளாக, எப்போவுமே ஒரு 2.5 நாள்லேருந்து 2.75 நாள், 2.5 நாள் அப்படின்ற மாதிரியாக தான் சந்திராஷ்டிரம அமையும். ஆக செவ்வாய் புதன் வியாழன் இந்த நடுப்பகுதியில் மத்திம பகுதியில் கையை போட்டு கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும். சந்திராஷ்டிரம நாட்களில் அடிக்கடி நான் சொல்லக்கூடியது என்னென்னா, முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்கக்கூடாது. அதுவும் இருள் சந்திரனாக இருக்கும்போது எந்த நிலைமையிலையும் ரிஸ்க் எடுத்துக்கவே கூடாது. ரிஸ்க் எடுத்துக்கக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடாது. வாக்கு, நாக்கு வாக்கு ரெண்டும் கட்டுப்பாட்டில் இருக்கணும். ஒரு பெரியவர்கள் கூட கோபத்தில் ஏதாவது சின்னவங்களை சொல்லிடுறது, அல்லது ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே போடா வாடான்னு ஏதாவது ஒரு வார்த்தையை பேசிடுறது, இவரா அப்படி பேசினார் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம அமைப்புகளில் வந்துடும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் ரொம்ப இதாக இருக்கணும். இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், நைட்டில் ட்ராவல் போகிறவங்க, கேஷ் கொண்டு போகிறவங்க, நகை கொண்டு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சூட்கேஸை வச்சுட்டு தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த 3 நாட்களில் செவ்வாய் புதன் வியாழன் இந்த 3 நாட்களில் அந்த சுட்கேஸை வச்சேன், இந்த சுட்கேஸை வச்சேன், அங்கே காசை வச்சேன், இங்கே காசை வச்சேன், அதே மாதிரி பேங்க்குக்கு போன இடத்துல பேங்க்குக்கு பணம் எடுக்க போனேன், பணம் போட போனேன், திடீர்னு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தால் கீழே பணம் கிடக்குது, இருந்தால் இங்கு உங்கள் மேலே பட்டுருச்சு, இந்த மாதிரி ஒரு கவனத்தை திசை திருப்பக்கூடிய வேலைகள் இந்த 3 நாள் நடக்கும். ஆகவே நிதானமும் பொறுமையும் இருக்க தேவையான அமைப்புகள் இருக்குது. அதை தவிர்த்து மற்ற 4 நாட்கள் இருக்குல்ல, ஒரு வாரத்தில் 7 நாட்கள், 2 நாள் 3 நாள் தான் சந்திராஷ்டிரமம், மிச்ச நாட்களுக்கு என்னங்கையா பலன்? மிச்ச நாட்கள் அபாரமாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. சந்திராஷ்டிரமம் முடிஞ்சதற்கு பிறகு நல்ல வருமானம் ஒன்று கண்டிப்பாக வரும், ஒரு நல்ல காசு கிடைக்கும். அவரவருடைய ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல ஒரு வலிமையான ஒரு தகை, 100 கணக்கானதாகவோ 1000 கணக்கானதாகவோ 100,000 கணக்கானதாகவோ அவரவருடைய அமைப்பிற்கு ஏற்றாற் போல இப்போ 9, 10ஆம் இடங்களில் சந்திரன் இருக்கும்போது ஒரு வலிமையான ஒரு நல்ல அமைப்பு தான் கொடுப்பாரு. ஆகவே எந்த நிலைமையிலும்
அவ்வளவாக அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் வந்துவிடாத நிலைமையில்தான் அமைந்திருக்கிறது மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே. இப்போது ஐந்தாம் இடத்துல மங்களயோகம் வரப்போகிறது என்பது பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள். தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளால் ஒரு சந்தோஷமான செய்தி. ஒத்துக்கொள்ளாத பிள்ளைகள் ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மை, திரும்ப வர்றதுக்கு ஒத்துக்கக்கூடிய தன்மை, திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மை, குழந்தைகளால் வரக்கூடிய சந்தோஷ அமைப்புகள், சில பேருக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய அமைப்புகள்னு மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய அபாரமான யோக பாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. கும்பம், கும்பராசிக்காரர்களுக்கும் வாரத்தின் இறுதியில் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் தான். வியாழக்கிழமை இரவு 7:49 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:30 வரைக்கும், வியாழக்கிழமை நைட்டு ஏழே முக்கால் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 8:30 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம அமைப்புகள் இப்போது இருக்குது. ஆக என்ன சொல்கிறது, வெள்ளி சனி இந்த 2 உங்களுக்கு சந்திராஷ்டிரம அமைப்பாக இருக்கும். ஆக வார இறுதியில் தான் முதல் 5 என்னங்க நடக்குது, அப்படி ஒன்று பெரிய கெடுதல்கள் இருக்காதுங்க. சந்திரமங்கல குருமங்கல யோகம் என்பது 4 இடத்துல வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறது. இப்போது வீடு வாகன விஷயங்களில் ஒரு மறுமலர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை. ஐயா, இஎம்ஐ கட்டலை, வாடகை கட்டலை, பொருளாதார ரீதியாக ரொம்ப சிக்கலாக இருக்கிறேன், சதய நட்சத்திரத்தை போட்டு புளிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கு, புரட்டாதி நட்சத்திரக்காரங்க எங்கே போகிறது ஏது போகிறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் சுமாராக இருக்குது. இவர்கள் எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஆறுதல் தரக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்தில் உண்டுங்க. வாரத்தின் முதல் நாளில் 6 சந்திரன் இருக்கிறது, அப்புறம் 7 அப்புறம் தான் 8 வருகிறார். 6 சந்திரன் இருக்கும்போதெல்லாம் கடனை பற்றிய கவலைகளை கொஞ்சம் தீர்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இன்னும் ஒன்று, பழைய கடனை தீர்க்கறதுக்காக புதிய கடனை கொடுப்பார், ஒரு வட்டி குறைவாக கொடுப்பார். இந்த மாதிரி ஏதோ ஒரு ரொட்டேஷன் அப்படியே இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு போய்கிட்டு இருக்கும். பெரிய அளவில் சோதனைகள் எல்லாத்தையும் கும்பராசிக்காரர்கள் தாண்டி வந்துட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதோ இதோன்னு 2 தாண்டி வந்துட்டீங்களே. வருகின்ற மார்ச் மாதம் 2025 மார்ச் மாதம் கும்பராசிக்கு முழுமையாக அந்த இந்த சனி விலகுது. 7 ஜென்ம சனி அமைப்புகள் விலகுது. இந்த வக்கர சனி, அந்த சனி, இந்த சனிலாம் பார்த்து நம்பவே நம்பாதீங்க. பயமுறுத்துகின்ற பலன்கள் எதையும் நம்பாதீங்க. சனி கொடுமையான கெடுபலன்களை தரக்கூடிய அமைப்புகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு 80% விலகிடுச்சு. இன்னும் 20% தான் விலகப் போகின்ற நேரங்களில் சனி எப்போவுமே கெடுபலன்களை கண்டிப்பாக தரமாட்டார் என்பது தான் உண்மை. விலகப் போகின்ற அமைப்புகளில் சனி எப்போவுமே கெடுபலன்களை தரமாட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் கும்பராசிக்காரர்கள் காரியத்தில் கண்ணாக இருந்து அதன் மூலமான நன்மைகளை அடையக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் இருக்கும். அந்த வார இறுதியில் இருக்கக்கூடிய அந்த 2 வார இறுதியில் இருக்கக்கூடிய அந்த 2 மட்டும்தான் சந்திராஷ்டிரம நாட்கள். அதை தவிர்த்து வேறு எதுவும் வார முற்பகுதியில் கெடுபலன்கள் எதுவுமே கண்டிப்பாக இருக்காது. ஆகவே சகோதர உறவு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அண்ணன் தம்பி உறவுகள் கொஞ்சம் கை கொடுக்கும். அண்ணனோ தம்பியோ அக்காலோ தங்கச்சியோ கொஞ்சம் கொடுத்து உதவக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். உறவுகள் கை கொடுக்கும். இவ்வளவு நாள் விலகியிருந்த உறவுகள், பரவாயில்லை பாவம் இவன் என்ன பண்ணுவான், பாவம் நேரங்காலம் சரியில்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அனுதாபத்தோடு பார்க்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. கும்பம் ஜெயிக்க போகின்ற ஒரு முதல் வாரமாக அமைந்திருக்கிறது இப்போது. நிறைவாக மீனம், மீனராசிக்காரங்க அபாரமான நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம் இந்த வாரம். ஞாயிற்றுக்கிழமை கடைசியில் தான், வார கடைசியில் கடைசி நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்குது. அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இப்போது இருக்காது. 5, 6, 7 இடங்களில் சந்திரன் வலுத்து அமர்ந்திருப்பதும் உங்களுடைய பூரண ராஜ யோகாதிபதிகளான குருவும் செவ்வாயும் தர்மகர்மாதிபதி யோகத்தில் 12 இணையிறதும் பெரிய மங்கள யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பு. இந்த குரு அணி லக்னங்கள்னு சொல்லப்படக்கூடியதில் மீனராசி மிகப்பெரிய, மீன லக்னமும் ராசியும் மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடியது. 9 இடத்த பாக்கியத்தை இப்போ குரு பார்த்துட்ருக்கிறார், பாக்கியாதிபதியும் சேர்ந்து வந்து பார்க்க போகிறார். ஆக அடுத்த வாரத்தில், இந்த வாரத்திலேயே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்தே திங்கட்கிழமையிலிருந்தே என்ன கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதற்காக முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அவர்கள் எல்லோருக்குமே நல்ல விதமாக முயற்சிகள் பலிக்கக்கூடிய யோக அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சுபரான நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. தர்மகர்மாதிபதி யோகமும் மங்கள யோகமும் சந்திரமங்கல யோகமும் குருமங்கல யோகமும் சந்திர கேந்திரம் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் ராசிக்கு கேந்திரத்தில் வருவார். எல்லா யோகமும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரம் முழுக்கவே மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஆகவே கொஞ்சம் எதுலேயுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து அசால்ட்டாக போகிறவங்க தானே மீனராசிக்காரங்க. ஏன்னா கெட்ட எண்ணம் உங்ககிட்ட கொஞ்சம் கூட இருக்காது. எந்த ஒரு நிலைமையிலையும் கெட்ட ஒருத்தரை கெடுக்கணும், ஒரு குறுக்கு வழியில் போகணும், ஒரு நேர்மையற்ற வழியில் போகணும், இந்த மாதிரியான எண்ணங்களே மீனராசிக்காரர்களுக்கு இருக்காது. இருப்பதை கொடுத்து விட்டு வரக்கூடிய இரக்க குணம் உள்ள நீங்கள் தான் அன்பால் ஏமாறுவங்களே தவிர
மற்றவங்க ஒன்று அவங்கள ஒரு மாதிரியாக இந்த மாதிரியான ஏமாத்துகிற அமைப்புகள்லாம் கிடையாது. அவர்களுக்கு எல்லாருக்குமே இப்போது நல்ல விதமான தன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உண்டு. மீனராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இந்த வாரம் சர்வ நிச்சயமாக கிடையாது. ஐந்தாம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய சந்திரன் குழந்தைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த தொல்லைகளை விளக்குவார். குழந்தைகளுடைய கல்வி கட்டணத்தை பற்றி கவலைப்படாத அமைப்புகளை பண்ணுவார். குழந்தைகளுக்கான கல்வியை தீர்க்கமாக நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. இதுதான் படிக்கணும், இதுதான் படிக்கக்கூடாததுல ஒரு தெளிவுகள் உங்களுக்கே வந்துடும். நீங்கள் சொல்கிறத பிள்ளைகள் கேட்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. அதே போலவே ஆறாம் பாவகத்தில் சந்திரன் இருக்கிறது என்பது நோய் நொடிகளை விளக்கி வைக்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த நோய் நொடிகள் அப்படிங்கிறது எல்லா நிலைமைகள்லையும் பார்த்தீங்கன்னா அந்தந்த வயது உடையவர்களுக்கு நோய், அதாவது ஒரு 60 வயது ஆச்சுனாலே நோய் வந்துடுது இல்லையா. இந்த 60 வயது கடந்த மீன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே நோய்த்தன்மைகள், நோய் தொல்லைகள் எல்லாம் விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் சில பல உறவு அமைப்புகளில் ஒரு மாதிரியான இணக்க சூழ்நிலையை வைப்பார். கணவன் மனைவி கொஞ்சம் ஒரு மாதிரி முகத்தை அப்படி இப்படி இழுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் இணக்கமாக, பரவாயில்லை அவர் செஞ்சதும் தப்பு தான், நான் செஞ்சதும் தப்பு தான் அப்படின்ற மாதிரி விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக வரும். நட்புகளுக்குள் இதுவரைக்கும் இருந்து வந்த முரண்பாடுகள் அத்தனையும் விலகக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய, அப்படி ஒன்றும் 7 நாட்கள் ஒரு மாதிரியாக இருந்து வார கடைசியில் தான் சந்திராஷ்டமாகிறதுனால பெரிய அளவிற்கு சோதனைகள் எதுவும் இல்லாத நல்லதொரு நிச்சயமான நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம் வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருப்பீங்க.